நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற போட்டித் தேர்வுக்கான பொது அறிவு வினா விடைகள், அதாவது நடப்பு காலத்தில் நடந்துகிட்ருக்கிற பொது அறிவு வினா விடைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் நடந்த நடப்பு கால நிகழ்வுகள், அதாவது பொது அறிவு வினாக்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச குற்றவியல் நீதி தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 17. ஓகேங்களா? சர்வதேச குற்றவியல் நீதி தினம் ஜூலை 17. அடுத்து, உயர் நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் வழக்கு நிலை மற்றும் வழக்கு விவரங்களை அறிய உதவும் செயலியின் பெயர் என்ன? அதோட அப்ளிகேஷன் பேர் கேட்குறாங்க. அது பேர் வந்து e-court service. ஓகேங்களா? e-court service. அடுத்து, 2021 அறிவிக்கப்பட்ட புதிய சமூக ஊடக விதிகளுடன் தொடர்புடைய அமைச்சகம் எது? அதுக்கு ஆன்சர் வந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். ஓகேங்களா? மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் ஆப்பிரிக்க நாள் கொண்டாடப்படுகிற தேதி எது? மே 25. ஓகேங்களா? மே 25 தான் ஆப்பிரிக்க நாள். அடுத்தது, உலக தைராய்டு நாள் எந்த தினம்னா மே 25. அதுவும் மே 25. உலக தைராய்டு நாளும் மே 25 தான், ஆப்பிரிக்க நாள் அப்படின்னாலும் மே 25 தான். அடுத்து, உலக கடலாமை தினம் எப்போ அப்படின்னா மே 23. உலக கடலாமை தினம் மே 23. அடுத்து, வேளாண் துறையில் ஒத்துழைப்புக்காக எந்த நாட்டுடனான 3 ஆண்டுகள் வேலை திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது? அதுக்கு ஆன்சர் வந்து இஸ்ரேல் நாடு. ஓகேங்களா? அடுத்து, ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு பிறகு 20 கோடி தடுப்பூசி செலுத்திய 2வது நாடு எது? அதுக்கு ஆன்சர் வந்து இந்தியா. ஓகேங்களா? இந்தியா தான் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு பிறகு 20 கோடி தடுப்பூசி போட்டிருக்காங்க. அடுத்து, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 2021 தலைமை பொறுப்பை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டாலும் இந்தியா தான். ஓகேங்களா? அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 2021 தலைமை பொறுப்பை வந்து இந்தியா தான் ஏற்றுக்குச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் 5. பன்னாட்டு எவரெஸ்ட் நாள் எதுன்னு கேட்பாங்க, அது வந்து மே 29. பன்னாட்டு எவரெஸ்ட் நாள் வந்து மே 29. உலக பால் தினம் வந்து ஜூன் 1. உலக பெட்ரோல் தினம் வந்து ஜூன் 1. உலக மிதிவண்டி நாள் வந்து ஜூன் 3. ஓகேங்களா? உலக பால் தினம், பெட்ரோல் தினம்னு கேட்டால் ஜூன் 1, மிதிவண்டி நாள் வந்து ஜூன் 3. ஓகேங்களா? அடுத்து, சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் R. ஜெகநாதன். சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் R. ஜெகநாதன். அடுத்து, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து பொன்குமார். அடுத்து, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு DGPயாக நியமிக்கப்பட்டவர் திரு சைலேந்திரபாபு IPS. அதாவது புதுசாக வந்து சைலேந்திரபாபு சார் வந்து DGPயாக பதவியேற்றிருக்காரு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது சட்டம் ஒழுங்கு DGPயாக வந்து திரு சைலேந்திரபாபு IPS அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஓகேங்களா? உலக புவி நாள் எதுன்னு கேட்டால் ஏப்ரல் 22. உலக புவி நாள் வந்து ஏப்ரல் 22. அடுத்து, ஐநா வெளியிட்டுள்ள சர்வதேச சைபர் பாதுகாப்பு அட்டவணையில் 2021 இந்தியா இடம்பெற்றுள்ள இடம் எதுன்னு கேட்டால் 47வது இடம். ஓகேங்களா? 47வது பிளேஸில் தான் இந்தியா இருக்குது. அடுத்து, ஆரோக்கியம் மருத்துவ தொழில் கடன் எனும் புதிய கடன் வசதியை தொடங்கியுள்ள வங்கி எதுன்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது ஆரோக்கியம் மருத்துவ தொழில் கடன் எனும் புதிய கடன் வசதியை தொடங்கியுள்ள வங்கி எதுன்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து, தமிழகத்தில் டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள 2.5 கோடி செலவில் வந்து பகுப்பாய்வு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து சென்னை. ஓகேங்களா? அடுத்து, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டது வந்து செல்வ பெருந்தகை. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் செல்வ பெருந்தகை. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே வந்து 2021-22 தமிழகத்துக்கான ஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்டால் 3691 கோடி. ஓகேங்களா? ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 2021-22 தமிழகத்துக்கான ஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்டால் 3691 கோடி. அடுத்து, தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரை அளிக்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டால் நீதியரசர் முருகேசன். ஓகேங்களா? அடுத்து, கார்ப்வேக்ஸ் என்ற பெயரில் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ள இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்டால் பயாலஜிக்கல் E. ஓகேங்களா? கார்ப்வேக்ஸ் என்ற பெயரில் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ள இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்டால் பயாலஜிக்கல் E. அடுத்து, உலக அமைதி குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம் வந்து 135வது இடம். அடுத்து, குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 12. அடுத்து, நடப்பு 2021-22 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது? அதுக்கு ஆன்சர் வந்து 9.5%. ஓகேங்களா? தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் வந்து
அசன் முகமது ஜின்னா. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் மூத்த குடிமக்கள் நல நிதி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2016. ஓகே நண்பர்களே, இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நான் நாளைக்குள்ளே மற்ற வீடியோவும் போடுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.